Hi, welcome to Reva Tasty Kitchen. இனி நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா எக் மசாலா மேகி. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பாக்கெட் வந்து மேகி எடுத்துக்கேன். அதனால ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன். நீங்க ஒரு பாக்கெட் மேகி எடுத்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. சரியா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், இது நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மேகியை வந்து ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இதில் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டதுனால கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இது கொஞ்சம் தண்ணி வடிகிட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். என்னோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அது பக்கத்தில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேகி மசாலாவில் வேறு கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் நார்மலாக வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம இந்த மேஜிக் மசாலா அந்த இதில் இருக்கோம்ல மசாலாவோட மேகியோட அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு எடுத்த இந்த மேகி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மசாலா மேகியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி வேற ஒரு கடாயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கடாயில் வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. டைமில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காய விட்டு ரெண்டு முட்டை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் அந்த கடாயை வைக்கிறேன். இதோட முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேகியோட இப்போ நம்ம இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பிரட்டி விடலாம். நல்லா அந்த மசாலாலாம் அந்த முட்டையோடு சேரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். நான் இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். நம்ம நார்மலாக எப்போவுமே
குட்டீஸ்க்கு அப்படியே வெறுமனையே பண்ணி கொடுத்துருவோம். இது கொஞ்சம் முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறப்ப நம்ம இந்த கடை டேஸ்ட் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.